சிம்பு நடிப்புல உருவாயிட்டு இருக்க மாநாடு திரைப்படம் கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு தயாராயிருச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் 2 நாள் மட்டும்தான் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. சிம்புவோட பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த மாநாடு திரைப்படத்தோட டீசர் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில் இந்த படத்தோட ட்ரெய்லருக்காகவும் ரிலீஸுக்காகவும் சிம்புவோட ரசிகர்கள் செம வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதற்கிடையில் ட்ரெய்லர் பற்றின அப்டேட்டை படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. மாநாடு படத்தோட ட்ரெய்லர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க சுரேஷ் காமாட்சி கூடவே பக்ரீத் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் படத்தோட ட்ரெய்லர் பக்ரீத் பண்டிகையொட்டி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி இருக்க இந்த படத்தை தன்னோட வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்காக தயாரிச்சிருக்காரு சுரேஷ் காமாட்சி. படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்காங்க. வில்லன் வேடத்தில் நடிகர் எஸ்ஜே சூர்யா மிரட்டி இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சமீபத்தில் தான் மாநாடு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் June 21st ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்ததாக ட்ரெய்லர் அப்டேட். மாநாடு படத்தை முடித்த கையோட கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தலை திரைப்படத்தில் நடிக்க இருக்கார் சிம்பு. அது மட்டும் இல்லாமல் கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துலையும் நடிக்க இருக்கார். இதற்கிடையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம், மிஸ்கின் இயக்கத்தில் ஒரு படம்னு பல படங்களை கையில் வச்சுருக்காரு சிம்பு.